வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். கமலஹாசன் அவர்கள் குறித்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலஹாசன் அவர்களை மனநல மருத்துவமனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அவரை வந்து எக்ஸாமின் வந்து பண்ணணும். அதாவது லெஃப்ட் பிரெயின் வந்து எப்படி இருக்கு, ரைட் பிரெயின் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டி சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி போக, இப்போ மக்கள் நீதி மையம் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே, அந்த கட்சியில் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஒன்று ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி கமலஹாசன் அவர்கள் குறித்து அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசலாம், அதாவது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் வந்து நாகரிகமான முறையில் வந்து பேசணும், இப்படியெல்லாமா பேசுறது, அவர் ஒரு லெஜெண்டு, தமிழ் சினிமாவுடைய ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரைட்டப்பை வந்து எழுதிக்கிருக்காங்க. மையம் கட்சியை சேர்ந்தவர்கள் எழுதிக்கிருக்காங்க. இப்போ கமலஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக திமுக வந்து இப்போ இன்வால்வ் ஆகியிருக்காங்க. திமுக வந்து இப்போ கமலஹாசனுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. திமுக வந்து கமலஹாசன் அவர்கள் 2021 திமுகவுக்கு எதிராக போட்டியிடும்போது ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணும்போது திமுகவினர் பேசாத பேச்சா அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகளும் போட்டுக்கிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கமலஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரா, அதனால கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது திமுகவுடைய கடமை. அந்த வகையில் திமுகவினர் வந்து இப்போ கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிமுக அண்ணாமலையை எங்கெல்லாம் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அங்கே அதிமுக வந்து இன்வால்வ் ஆயிடுவாங்க. நாங்களும் வரோம், எங்களுக்கு அண்ணாமலை தான் எதிரி அப்படின்னு அதிமுக உள்ளே வந்துருவாங்க. இப்போ கமலஹாசன் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற காம்படிஷன் இல்லாமல் அண்ணாமலை வெர்சஸ் திமுக, அதிமுக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், இப்படி வந்து ஒரு விவாதம் சமூக வலைதளத்தில் வந்து நடந்துருக்கு. ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து கமலஹாசன் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து முன் வச்சார், கமலஹாசன் அவர்களை மனநல மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும், பரிசோதிக்கணும் அப்படின்னு எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா தலைநகர் இருக்கு பார்த்தீங்களா, இந்தியாவுடைய தலைநகரை நாக்பூருக்கு வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசியிருக்காரு. இதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நாக்பூர்னு சொன்னார் தெரியுமா, நாக்பூர் தான் ஆர்எஸ்எஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய தலைமையிடம் நாக்பூரில் இருக்குது. ஸோ அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்தியாவுடைய தலைநகரை நாக்பூருக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது குறித்து தான் செய்தியாளர் அண்ணாமலை கிட்ட கேள்வி எழுப்பும்போது அண்ணாமலை இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சது, இது ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லை, அது எப்படி வந்து நாக்பூருக்கு வந்து மாற்றுவாங்க, இப்படி பேசுகிறவங்க கமலஹாசன் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் அவங்கள மனநல மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போய் பரிசோதிக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, கோலிவுடே திராவிட கட்சிகளுடைய சொம்பு, திராவிட கட்சிகளுக்கு ஆதரவானவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ அதிலிருந்து ஒவ்வொருத்தங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, கமலஹாசன் எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க. அவர் லெஜெண்டரி ஆக்டர் தான், நம்ம இந்தியாவுடைய ஒரு சிறந்த ஒரு நடிகர் தான், அதெல்லாம் ஓகே. அது நடிகராக இருக்கும்போது அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னா, யாராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறது ஃபேக்ட். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் எந்த அளவுக்கு அவரை வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாங்க. அப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரஜினிகாந்துக்கு ஆதரவாக யாராவது வாய்ஸ் வந்து கொடுத்தீங்களா, இல்லை இல்லை. இப்போ சமீபத்தில் இளையராஜா அவர்களை பாஜக வந்து எம்பி ஆக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் அம்பேத்கர் அவர்களையும் மோடி அவர்களையும் கம்பேர் பண்ணி தொடர்பு படுத்தி அவர் வந்து பேசியிருந்தார். அதுக்கு எவ்வளோ பெரிய விமர்சனம் வந்துச்சு. அப்போ வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள், நம்ம தமிழ் திரையுலகுடைய மிக முக்கியமான ஒரு நபர், இசை மேதை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சப்போர்ட் பண்ணிங்களா, இல்லை. அப்போது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு என்ன அப்படின்னா, என்ன நோக்கம் அப்படின்னா, திமுகவுக்கு எதிராக யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பாரபட்சம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறது. இதே திமுகவோட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள எதிர்த்து யாராவது பேசுகிறாங்க, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பாஜக பேசுகிறாங்க அப்படின்னா, அது எப்படி பேசுகிறது, அவங்க லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க வேண்டியது. இதை தான் நம்ம களத்தில் வந்து பார்க்குறோம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலிட்டிக்ஸுக்குள்ளே யார் வந்தாலும், அவங்க லெஜெண்டரி ஆக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கன்சிடர் செய்யப்படாது. அவங்க ஒரு அரசியல்வாதி, அவங்களுடைய நிலைப்பாடு குறித்து தான் விமர்சனம் முன்வைக்கப்படும். சோ இப்படி வந்து நடக்கவே நடக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை சும்மா வந்து இப்படி பேசினதுனால தான் அண்ணாமலை இவ்வளவு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சாரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. தொடர்ந்து அது மாதிரியான பிரச்சாரங்களை தாங்க நம்ம பார்க்க முடியுது. அதாவது 10 பாஜக வந்து ஆட்சி வந்து செய்கிறாங்க, இந்த 10 இந்த ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கிரிட்டிசைஸ் வந்து பண்ணுறது கிடையாது. எப்படி காங்கிரஸ் திமுகவுடைய ஆட்சி வந்து நடக்கும்போது பாஜக 2G ஸ்பெக்ட்ரமில் வந்து ஊழல் நடந்திருக்கு, நிலக்கரி ஊழல் நடந்திருக்கு, காமன்வெல்த்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இப்போ வந்து
இந்திய அலைன்ஸ்னால் வந்து சொல்ல முடியலை. அதனால் இஷ்டத்துக்கு வாயில் வந்ததுக்கு அவங்க கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆடு வந்து வெட்டக்கூடாது, கோழியை வந்து வெட்டக்கூடாது, இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூலை வந்து கொண்டு வந்துடுவாங்க. கிராமங்களில் இந்த கெடா வெட்டுறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுருக்காரு. ஓகே, லாஸ்ட்டு 10 வருஷம் பாஜகவுடைய ஆட்சி தான் நடந்துச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல கெடா வெட்டக்கூடாது, கோழியை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, சும்மா எலெக்ஷன் நேரத்தில் சும்மா நம்ம இஷ்டத்துக்கு சொல்கிறது அப்படிங்கிற ரீதியில் பிரச்சாரம் வந்து நடந்துகிருக்கு. திருமாவளவன் அவர்கள் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத ரீதியாக கேம்பெயின் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமராக ஆயிட்டாரு அப்படின்னா சர்ச்சை வந்து இடிப்பாங்க, மசூதியை வந்து இடிப்பாங்க, குரானு பைபிள் எல்லாம் வந்து கொளுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அந்த பேச்சை கூட வந்து டேக் பண்ணி எலெக்ஷன் கமிஷனை டேக் பண்ணி இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. அப்போது லாஸ்ட்டு 10 வருஷத்தில் இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, மணிப்பூரில் கலவரம் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி கேம்பெயின் பண்ணால் அது கரெக்டு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடந்துடும், அதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நரேட்டிவை, உங்களுடைய கற்பனைகளை பொதுமக்கள் மத்தியில் வந்து புகுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை இப்படி தான் வந்து பதிலடி கொடுப்பாரு அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய்ஹிந்த்.